ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறவா பித்ருக்களுக்கு அங்கேயே எப்படி காரியம் பண்ணுறதுன்னு அடிக்கடி கேட்குறா. பணக்காரர் ஒருத்தர் பெரியவா கிட்டே இப்படி ஒரு சந்தேகம் கேட்டப்போ பக்கத்தில் இருந்தவாளுக்கும் அந்த அறிவுரையை கேட்குற பாக்கியம் கிடைச்சிது. ரொம்ப நேரமாக வரிசையில் காத்துட்டுருந்த ஒரு அமெரிக்க பணக்கார பிராமண குடும்பம் மெதுவாக நகர்ந்து வந்து பேசும் தெய்வத்தோட எதிரை தரையில் உட்காந்துண்டா. ஒரு கயிறு கட்டி இதுக்கு மேலே யாரும் வரக்கூடாதுன்னு மடத்த சிப்பந்திகள் எல்லாம் ஒரு எல்லையை அமைச்சிருந்தா. தெய்வத்தோட பார்வை அந்த பணக்கார பிராமணர் மேலே விழ அந்த தன்வந்தர் பேசினார். பெரியவா, 25 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன். இது என்னோட மனைவி, இவாள்லாம் என்னோட குழந்தைகள். வெளியூரில் இருக்கேன்னு பேரை ஒழிய பிராமண சம்பிரதாயத்தை விடவே இல்லை. ரெண்டு வேளை சந்தி பண்ணுறேன். தோப்பனார் தாயார் சிரார்த்த கர்மாவை விடுறதில்ல. எல்லா சாமக்கிரியைகளையும் இங்கேருந்து வரவழைச்சுடுறேன். பணத்தை லட்சியம் பண்ணலை. அப்பா அம்மாவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதே. இதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, நான் இந்த உடம்போடு இருக்கிறதுக்கு அவா தான் காரணம். அவள் மேல் லோகத்தில் நன்னா இருக்க என்ன வேணால் செலவு பண்ண காத்துன்ருக்கேன். கடமைப்பட்டிருக்கேன் பெரியவா. ரெண்டாவது, என் பிள்ளைகள் என்னை பார்த்து அவளும் எனக்கப்புறமும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பித்ருக்களை விட பெரிய தெய்வம் யாராவது இருக்காளா சொல்லுங்க பெரியவா. நான் செய்கிறது சரிதானே அப்படின்னு நிறைய பேசினார். இப்படி அவர் பேசினது அங்கே இருந்த மற்ற பெரியவா பக்தர்களுக்கு பிடிக்கல. இப்படியா ஒருத்தன் தன்னை பற்றி, அதுவும் பெரியவா எதிர்க்க தம்பட்டம் அடிச்சுப்பான்? ஐயோ, பெரியவா என்ன நினைப்பாளோ, பேசாமல் தரையை பார்த்துட்டுருக்காளே. பெரியவா தலையை நிமித்தி அந்த பிராமணரை பார்த்தார். சில கேள்விகளை கேட்டார். இங்கேருந்து சிரார்த்த சாமான் எல்லாம் உன்னோட அமெரிக்காவுக்கு வரவழைக்க என்ன செலவாகுது? ரொம்ப பெருமிதமாக மற்றவா காதில் விழும்படியா உறக்க அந்த மனிதர் எவ்வளவு டாலர்கள் ஆகும், அது இந்திய ரூபாய்களுக்கு எவ்வளவு சமம்னு சொன்னார். ஓ, அவ்வளவு ஆறுதா? அது சரி. வைதிக பிராமணாளுக்கெல்லாம் என்ன ஆகும்? அது ஒன்றும் பெருசில்லை பெரியவா. எங்கிட்ட நல்ல பெரிய டேப் ரெக்கார்டு இருக்கு. இங்கேயே எங்கள் குடும்ப வாத்தியாரை வச்சுட்டு அந்த மந்திரத்தை எல்லாம் பூரா அதில் பிடிச்சிட்டு போயிட்டேன். அதை வச்சுட்டு தான் நான் சிரார்த்த காரியம் எல்லாம் பண்ணுறேன். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா பெரியவா? அடடா, நீ சொல்கிறாப்பில் இப்படி ஒரு மார்க்கம் இருக்கோ அப்படின்னார் பெரியவா. விஞ்ஞானம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு பெரியவா. ஓஹோ, அப்படின்னா சிரார்த்தத்தை இப்படி கூட விஞ்ஞானத்தை வச்சுட்டு பண்ண முடியுமோ? சரியாக சொன்னேள் பெரியவா. ஒருத்தருக்கு ஒரு தடவை இங்கேருந்து அங்கே பிளேனில் போக வர என்ன ஆறுது? அந்த பிராமணருக்கு சந்தோஷம் தாங்கலை. எத்தனை விமானம் ஏறி இறங்கணும், அதுக்கெல்லாம் என்ன சார்ஜுன்னு விலாவரியாக சொன்னார். ஆஹா, அவ்வளோ ஆறுதா? நான் பணத்தை லட்சியம் பண்ணுறதில்ல பெரியவா. முதல் கிளாஸில் பிஸ்னஸ் கிளாஸில் தான் போவேன். ஓஹோ, அப்படியா? வருஷா வருஷம் வருவியா? எப்பெல்லாம் வருவ? அதுதான் கஷ்டம், சொல்லவே முடியாது பெரியவா. உத்தியோக வேலையாக வருவேன், சொந்த விஷயமாக வருவேன். எப்போ வருவேன் போவேன்னு சொல்ல முடியாது பெரியவா. உத்தியோக ஜோலியாக வந்தால் தனியாக வருவேன். சொந்த காசில் வரும்போது கிறிஸ்மஸ் லீவில் வருவோம். நவராத்திரிக்கு குடும்பத்தோடு எப்போவும் வருவேன். அதுக்கும் ரெண்டு காரணம் பெரியவா. முதல்ல, அவ அகிலாண்ட கோடி நாயகி, லோக மாதா. அவ இல்லைன்னா இந்த லோகத்தில் நாமெல்லாம் ஏது, உலகமே ஏது, அப்படி தானே பெரியவா? ரெண்டாவது, இந்த விழாக்கள், அதுக்கு அர்த்தம், பண்ண வேண்டிய அவசியம், எப்படி பண்ணுறது, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு குழந்தைகளோடு வருவோம். அப்போ தானே அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை வரும். பணமாக முக்கியம் இல்லையா பெரியவா? வாஸ்தவம்தான். அப்படின்னா அங்கே நீ நிறைய சம்பாதிக்கிற, உன் குழந்தைகளை நன்னா வளர்க்கணும், பித்ருக்களை திருப்திப்படுத்தணும்னு நிறைய செலவு பண்ணுற, உனக்கு அடிக்கடி உத்தியோகபூர்வமாக இங்கே வர முடியறது, அதை தவிர செலவு பண்ணிட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வரேள். நீ சொல்கிறத பார்த்தா நீ எல்லாரோடையும் பழக மாட்ட. உன் லெவலில் இருக்கிறவாளோட மட்டும்தான் பழகுவ. உனக்கு கீழ் ரேங்கில் இருக்கிறவாளோட பார்க்கவோ பழகவோ பேசவோ மாட்டே இல்லையா அப்படின்னார் பெரியவா. அந்த முட்டாள் மனுஷருக்கு புரியலையே தவிர
அங்கே இருந்த மற்ற பக்தர்களுக்கு பெரியவா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுடுத்து. பெரியவா எங்கே போகிறாருன்னு உணர்ந்து ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தா, பணம் இருக்கிறதுனால இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிற, அங்கேருந்து நினச்சப்போ வர, பித்ருக்காரியம் அங்கே பண்ணலாம்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? உங்ககிட்ட பித்ரு தேவதைகள் அந்த பரதேச பூமியில் வந்து பிண்டம் வாங்கிப்பான்னு யார் சொன்னது? எனக்கு தெரிஞ்சு அவள் அமாவாசை, மாத தர்ப்பணம், மகாலய தர்ப்பணம், சிரார்த்த திதி, இதில் இந்த பாரத புண்ணிய பூமியில் பரதகண்டத்தில் மட்டும்தான் வந்து வாங்கிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாவம் பித்ருக்கள் எல்லாம் வருஷா வருஷம் அந்தந்த திதியில் ஆர்வத்தோடு ஆசையோடு பசியோடு வந்து உங்ககிட்ட பிண்டம் வாங்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ண வந்தும் அது கிடைக்காம வெறும் வயத்தோடு திரும்பி உன்னை சபிச்சுட்டு போயின்னு இங்கேருந்து கடல் கடந்து பிராம்ணா வரமாட்டா, போகக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். பித்ருக்களுக்கு மேலான தெய்வங்கள் கிடையாதுன்னு சொல்கிற, ஆனால் அவ சாபத்தை நிறைய 25 வருஷமாக வாங்கி மூட்டை கட்டி வச்சுட்டுருக்க. நீ சொல்கிறாப்புல நவராத்திரிக்கு மட்டும் விடாமல் இங்கே வந்து பெரிய தெய்வமான அம்பாளை வழிபடுற, ஆனால் பித்ருக்காரியம் பண்ணுறதுக்கு அந்தந்த திதியில் இங்கே வந்து பண்ண மனசு இல்லை. உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரி உன் தோப்பனார் தாயார் மேலே பக்தி இருந்தால், 25 வருஷமாக அவளை பட்டினி போட்டதுக்கு பரிகாரமாக உன் குடும்ப வாத்தியார்கள்கிட்ட கலந்து பேசி பித்ருக்கர்மாக்களை இங்கேயே உனக்கும் அவளுக்கும் சௌரியமாக ஒரு இடத்துல பண்ணிடு. அப்போ தான் உன் பித்ருக்கள் உண்மையாகவே திருப்தி அடைவா, ஆசீர்வாதம் பண்ணுவா. புரியறதா? அந்த மனிதர் ஆடி போயிட்டார். கண்களில் நீர் தார தாரையாக வெள்ளமாக ஓட பெரியவா எதிர சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். மகா பெரியவா, என் தெய்வமே, சாட்சாத் பரமேஸ்வரா, என் கண்ணை திறந்துட்டேள். நான் ஒரு முட்டாள், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போவே போகிறேன். இத்தனை வருஷமாக பண்ணின அபச்சாரத்துக்கு பரிகாரம் தேடி உடனே சிரார்த்தாதிகள் பண்ணுறேன். எங்கள் எல்லாரையும் மன்னித்து பெரியவா பெரிய மனசு பண்ணி பிரசாதம் தரணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. பெரியவா தட்டில் கல்கண்டு, பழம், வில்வம், விபூதி, குங்கும பிரசாதம் கொடுத்தா. அந்த அம்மாளுக்கு ஒரு ரவிக்க துண்டு கொடுத்துட்டு எல்லாரும் மடத்தில் ஆகாரம் பண்ணிவிட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு போங்கோ. சிரார்த்தம் பரிகாரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போ, க்ஷேமமாக இருப்பேன். தெய்வம் கை உயர்த்தி எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணித்து. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.